ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பைனாக்குலர் வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய டாய்ஸ் வந்து வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட் ரோல் எடுத்துருக்கேன். நமக்கு வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரே மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து 8 சென்டிமீட்டரில் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ரெண்டு பீஸ் வந்து 8 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் அந்த அட்டெல்லாம் பிசுறு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிசர்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஒன்று போல் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ப்ளைனாக இருக்கக்கூடிய அட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கும்போது இருக்கிற அட்டை அல்லது இன்விடேஷன் கார்டில் ப்ளைனாக ஒயிட்டாக இருக்கிறது எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸில் நமக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு பீஸ் வந்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன்ல, இதே மாதிரி 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 பீஸாக நம்ம சேர்த்து வச்சு ஒட்டணும். ஸோ ஒரு பக்கம் வந்து அந்த இமேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தெரியாமல் நமக்கு ரெண்டு பக்கமுமே ப்ளைனாக ஒயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிடலாம். இது வந்து நமக்கு இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு வர்றதுக்காக தான் நம்ம வந்து ரெண்டு அட்டையை வந்து ஒட்டிக்கிறோம். ஒரு அட்டைனா நமக்கு ரொம்ப வளைஞ்சிரும். ஸோ அதனால் நமக்கு வளையவும் செய்யணும், அதே நேரத்தில் அது வந்து கொஞ்சம் வளையாத மாதிரியும் இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரெண்டு அட்டையாக சேர்த்து வச்சு ஒட்டிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம 4 பீஸை ஒட்டும்போது நமக்கு 2 இதாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 2 வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது காயறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கார்ட்போர்ட் ரோலில் இன்னொரு ஸ்டெப் வந்து பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சிசர்ஸ்லாம் வாங்கும்போது ஓஹெச்பி ஷீட் மாதிரி திக்னஸாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய பேக்கிங் மெட்டீரியலில் வரும். உங்ககிட்ட எது இருக்கோ அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்ட் ரோலை வந்து ரெண்டு பக்கமும் கவர் பண்ணுற அளவுக்கு சர்க்கிள் வரைஞ்சி இதுலேருந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி உங்ககிட்ட ஷீட் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் பேப்பர்லாம் நம்ம ட்ரெஸ் வாங்கும்போது திக்னஸாக இருக்கும்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பைனாகுலர் மாதிரி பார்க்குறதுக்கு அந்த இடத்துல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி எதில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஷீட்டில் வந்து நான் 4 ரவுண்ட் வந்து வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து நம்ம வரைஞ்சதை விட கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த கார்ட்போர்ட் ரோலோட சேர்த்து வச்சு ஒட்டணும். ஸோ ஒட்டுறதுக்கு வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் செலோடேப் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்டை வந்து அந்த கார்ட்போர்ட் ரோலில் ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே சுற்றிலும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத சேர்த்து மடக்கி வச்சு அந்த டிரான்ஸ்பரண்ட் செலோடேப் வச்சு ஒட்டிடுங்க. இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கலர் செலோடேப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நம்ம வந்து அடுத்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் அதை வச்சு ஒட்டணும் அப்படின்னா கூட ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு இதுக்கு ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அந்த கார்ட்போர்ட் ரோல் ரெண்டுலேயுமே ரெண்டு சைடுமே அந்த ஷீட் வச்சு ஒட்டிடலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அந்த 4 சைடுமே 2 கார்ட்போர்ட் ரோல்லையும் ஒட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஷீட் யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம அட்டையில் 2 பீஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இந்த 2 கார்ட்போர்ட் ரோலோட சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கார்ட்போர்ட் ரோலில் அதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அந்த அட்டை வந்து ஜாயின் ஆகிற இடத்துல மட்டும் ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கோங்க. அந்த கார்ட்போர்ட் ரோலோட ஃபுல்லுமே நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணக்கூடாது, அந்த அட்டையில் மட்டும் ஜாயின் ஆகிற இடத்துல வந்து ஒட்டிடுங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து சரியாக தெரியல வீடியோவில், இப்போ செகண்ட் இதை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். கரெக்டாக அந்த அட்டையில் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி கரெக்டாக அந்த கார்ட்போர்ட் ரோல் அளவுக்கு அதை ரோல் பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. ரொம்ப லூஸாக பண்ணிங்க அப்படின்னாலும் அது வந்து கீழே விழுந்துடும். ரொம்ப டைட்டாக பண்ணிங்க அப்படின்னாலும் நம்மளால் அதை வந்து வளைக்க முடியாது. ஸோ அதனால் கரெக்டாக அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மேலே ஒட்டிட்டு இன்னொரு பீஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி கீழேயும் இதே மாதிரி அந்த கார்ட்போர்ட் ரோலில் வந்து ஒட்டிடுங்க. இந்த மாதிரி அந்த கார்ட்போர்ட் ரோலில் மேலேயும் கீழேயும் அந்த அட்டையை யூஸ் பண்ணி ஒட்டினதுக்கப்புறமா இதை நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம அட்டையை ஒட்டியிருக்கனால அந்த பைனாகுலரை நம்மளால் சுருக்கியும் பார்க்க முடியும், விரிச்சும் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி அட்டை யூஸ் பண்ணி நான் ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் இன்னொரு பீஸ் அட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நம்ம மடக்கி ஒட்டிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் அட்டையோட மட்டும்தான் நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டணும், கீழே அட்டையில் வந்து சேர்த்து வச்சு ஒட்டக்கூடாது. ஸோ அப்போ வந்து நமக்கு மடக்கிறதுக்கு கஷ்டமாயிரும். ஸோ அதனால் மேலே மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த அட்டையோட ஜாயின் பண்ணி இதை வந்து ஒட்டிக்கோங்க. இதையுமே ஒட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். அழகாக அதை வந்து சுருக்கி விரிக்க முடியுது.
அடுத்து வந்து இதை கழுத்தில் மாட்டுறதுக்கு இதில் வந்து நம்ம கயர் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி திக்காக இருக்கிற ஸ்ட்ராங்காக இருக்கிற எந்த ஒரு நூல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மேலே அந்த அட்டை ஒட்டியிருக்கோம்ல, அதில் கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அந்த இது வழியாக இந்த நூலை உள்ளே விட்டு எடுத்து இதை வந்து முடிச்சு போட்டுக்கலாம். ஒரு சைடு வந்து முடிச்சு போட்டுட்டு அடுத்து நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு அது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு சைடில் இருக்க அட்டையிலையும் இதை ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அழகாக நம்ம கழுத்தில் மாட்டுற மாதிரி பைனாகுலர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த பைனாகுலரை கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் கலர் செல்லோடேப் வந்து ப்ளூ கலர் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி உங்ககிட்ட செல்லோடேப் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம், அல்லது நம்ம பிளெயினான ஒயிட் கலர் அட்டை தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கூட இதில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ளூ கலர்லையும் எல்லோ கலரையும் யூஸ் பண்ணி அழகாக அது ஃபுல்லுமே ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒரு பைனாகுலர் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கும் நீங்கள் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்தே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அசைச்சு அழகாக சுருக்கியும் பார்க்கலாம், அந்த பைனாகுலரை விரிச்சும் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம செகண்ட் மெத்தடில் இன்னும் ஈஸியாக எப்படி இதை பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டில் இருக்க ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க, ப்ளைனாக ஒயிட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு அது மேலே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் ப்ளைனாக எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க, அதாவது கொஞ்சம் கோன் ஷேப்பில் வர்ற மாதிரி மேலே வந்து கொஞ்சம் சின்னதாகவும் கீழே வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து மேலேயும் கீழேயும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஸ்டேப்லர் பின் யூஸ் பண்ணி ஈஸியாக டக்குன்னு பின் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம்லாம், இதே மாதிரி இதே சைஸில் இன்னொரு பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் இன்னொரு பீஸும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம டிரான்ஸ்பரண்ட் செல்லோடேப்பை அப்படியே அந்த ஓப்பனாக இருக்க சைடில் வந்து ஒட்டிடலாம். இதில் வந்து என்கிட்ட அகலம் வந்து கம்மியானது தான் இருக்குது, அதனால் ஸோ நான் அதை வச்சு ஒட்டி காமிச்சிருக்கேன். இப்போ உங்ககிட்ட அகலம் அதிகமாக இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் செல்லோடேப் இருந்துச்சு அப்படின்னா ஒரே தடவையில் நம்ம அதை ஓப்பனாக இருக்கிறத அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவும் இந்த இடத்த வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமுமே இதே மாதிரி ஒட்டிக்கோங்க, ரெண்டு பீஸ்லேயுமே. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ரெண்டு பக்கமுமே கவர் பண்ணி செல்லோடேப் யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. அடுத்து வந்து அந்த அட்டையிலேயே சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன், அதை வந்து இந்த மாதிரி பென்சில் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த பீஸை வந்து இந்த பெரிய பீஸ் ரெண்டையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம சென்டரில் வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி இதை வந்து ஒட்டிட்டு நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். அடுத்து வந்து இதை கலர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் செல்லோடேப் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கலர் செல்லோடேப்பும் யூஸ் பண்ணலாம், அல்லது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியும் கலர் பண்ணிக்கலாம், அல்லது கலர் பேப்பர் யூஸ் பண்ணியும் இதை வந்து ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான், உங்ககிட்ட இருக்கிறத வச்சு இதை கலர்ஃபுல்லாக நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ரௌன் கலர் செல்லோடேப் யூஸ் பண்ணி மேலேயும் கீழேயும் ஒட்டியிருக்கேன். ஸோ சூப்பராக ஈஸியாக இந்த மாதிரி ஒரு பைனாகுலர் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து மூணாவது மெத்தடுக்கு இன்னுமே ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து ரெண்டு பக்கமும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன அட்டையை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி ரெண்டு பக்கமும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்ல, நம்ம ட்ரெஸ் வாங்கும்போது பாலித்தீன் கவர், அதுலேருந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஸ்கொயர் ஷேப்பை விட எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மேலே வச்சு அதை அப்படியே டிரான்ஸ்பரண்ட் செல்லோடேப் யூஸ் பண்ணி சுற்றிலும் கவர் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்து வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்காக கொஞ்சம் வர்ற மாதிரி பார்த்து பேப்பரில் ரோல் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு சென்டரில் வச்சு ஒட்டிடுங்க. ஸோ நமக்கு அந்த பேஸ்ட் பாக்ஸில் நாலு பக்கமுமே டிரான்ஸ்பரண்ட் பாலித்தீன் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஈஸியாகவும் நம்ம வந்து ஒரு பைனாகுலர் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு செஞ்சு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த பைனாகுலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.